ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அரக்கன்சாஸ் வந்தாச்சு. ஸோ அரக்கன்சாஸில் நாங்கள் எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணணும், எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரக்கன்சாஸில் இருக்கிற டவுன் டவுன். ஸோ கிறிஸ்மஸ்க்காக செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக லைட்ஸு, ஃபுல்லாக லைட்ஸு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து பெரிய டவுன் டவுன்லாம் கிடையாது, ஒரு நாலஞ்சு பில்டிங் தான் இருக்கும், குட்டி டவுன் டவுன் தான் அதுவே. ஆனால் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்காக. ஸோ டவுன் டவுன் பார்த்து முடிச்சுட்டு அங்கே அந்த வால்மார்ட் பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இப்போது எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்கேட்டிங் ஐஸ் ஸ்கேட்டிங் ஸ்பாட் இருக்குது, ஒரு பார்க் மாதிரி. ஸோ அந்த பார்க்கில் வந்து சம்மரில் வந்து வேறு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க போல். ஸோ வின்டர்லாம் வந்து ஃபுல்லாக பயங்கர கிளைமேட்டு நல்லாயிருக்கு, ரொம்ப மைனஸில் அந்த மாதிரி. ஸோ ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் இப்போ. ஸோ அந்த வேலை நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு காரு, ஆன்டிக் காரு, அது வந்து ஃபுல்லாகவே வந்து காயின் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ காரோட பாடி ஃபுல்லாகவே வந்து காயின் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லா டைப் ஆஃப் காயினும் இருக்குது, சே குவார்ட்டர், ஹாஃப் டாலர், அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது வர வழியில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, அவங்க வீடு வந்து கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு. இவர் வருஷம் வருஷம் பண்ணுவாராமா. இங்கே லூயிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஸ்ட்ரீட்லேயே ஒருத்தர் மட்டும் தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாரு. அது வந்து எஃப்எம்மில் வந்து ஒரு சேனலில் வந்து வர மியூசிக்கும் இந்த லைட்டிங்ஸும் வந்து சிங்க் ஆகி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்க வீட்டில் பங்கர் பண்ணதுனால எல்லோரும், அவங்க ரெண்டு பேரும் கிட்ஸ் வந்து வைஷாந்த் கூட படுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கீழே வைஷாந்தினால இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் தனியாக ஒரு ரூமில் நாங்கள் இல்லாமல் படுத்து தூங்குறான். இது வந்து வைஷாந்தோட ஃபேவரட் டாய் வந்துச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து இந்த பிரிட்டன் பிளே கிச்சன் செட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பசங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் அது வாங்கலை. நம்ம வீட்டில் அது வாங்கி வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. ஸோ அங்கே போய் ஃபுல் டைம் அதுலேயே தான் விளாண்டுருந்தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அம்யூசியம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி நம்ம இங்கே லூயிவில்ல வந்து சில்ட்ரன்ஸ் மியூசியம் இருக்குல்ல, அது மாதிரி அது அம்யூஸ் அண்ட் மியூசியம் ரெண்டும் சேர்த்து அம்யூசியம்னு வச்சுட்டாங்க. ஸோ அங்கே வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு எல்லாமே, ஒன்றொன்றும் வந்து பயங்கர க்ரியேட்டிவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்லேயே வந்து வால்மார்ட் தானே ஃபுல்லாகவே எல்லாமே. ஸோ வந்து வால்மார்ட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து ஷாப் பண்ணிட்டு வரலாம். இங்கே வந்து பில்டிங் நம்மளே போட்டு நம்மளே பேக் பண்ணி, அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், மீட்டாக இருக்கட்டும், ப்ரெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்க்கவே வந்து ரியலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. எல்லாமே வந்து பிக்சர் அண்டு வந்து டாய் மாதிரி தான், பட் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து அப்படியே ரியலாகவே இருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல இந்த மாதிரி வெயிட் போடுறது, பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பிரிட்டன்ட் பிளே பாருங்கள். அந்த மில்க் கேன்லாமே சும்மா குட்டி டப்பா தான், ஆனால் அதை பார்க்கவே அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருந்துச்சு.
ஆயிடுச்சா? ஸோ அந்த இடத்துலேருந்து வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணாங்க. அடுத்தது வந்து நம்மளை நம்மளே தூக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ இது வந்து உட்காந்து நம்மளை நம்மளே தூக்கிக்கிறது. ஒரு சர்ட்டன் லிமிட் போனோடனே அதுவாக கீழே வர ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அட்வென்ச்சர் பிளே, அதுக்கப்புறம் வாட்டர் பிளே எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணியிருந்தாங்க. மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கோழி முட்டை போடுறது, மாடில் பால் கறக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கே பக்கத்தில் அர்கென்சா பென்டோன்வில்ல இருந்தீங்கன்னா இந்த அம்யூசியம் இது வரைக்கும் நீங்கள் போகலைன்னா போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போய். ஸோ இது வந்து பசங்க யூஸ்வலாக விளையாடுற இடத்த விட்டு வீட்டுக்கு நகர மாட்டாங்கல்ல, அவங்கள போக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளோசிங் டைம் அப்போ ஒரு சாங் போட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடி பாட்டா காமிச்சு அனுப்பி வைக்கிறதுக்காக நல்ல ஒரு ட்ரிப்பை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ டான்ஸ் ஆடி முடிச்சுனா எல்லா குழந்தையும் அழுவாங்க வீட்டுக்கு போயிடுச்சு. அப்படியும் சிலதெல்லாம் அழுதுட்டு இருந்துச்சு, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அம்யூசியம் முடிச்சுட்டு அந்த ஈவினிங் வந்து அவங்க வீட்டில் ஸ்கேட்டிங் போவாங்க. ஸோ வைஷாந்தும் போனனால சரி அவனுக்கும் சேர்த்து பாஸ் வாங்கியிருக்காங்க, ட்ரை பண்ணுறோம். வைஷாந்த் வந்து நார்மல் ஸ்கேட்டிங் போயிருக்கான், பட் ஐஸ் ஸ்கேட்டிங் இதுதான் ஃபஸ்ட் டைம். பட் ஸ்டில் அவன் வந்து கீழே விழாமல் ஸ்கேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலனாலும் ஹீ இஸ் ஏபிள் டு வாக் அண்ட் கொஞ்சம் லிட்டில் பிட் பண்ண ட்ரை பண்ணான். அதுவே பயங்கரமாக இருந்துச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து யாராலையும் வந்து நடக்கவே முடியாது, பிடிச்சி பிடிச்சி தான் நடப்பாங்க. அவன் பிடிக்காமையும் நடந்தான் அண்ட் கொஞ்சமாகவும் ஸ்கேட் பண்ணான். ஸோ சூப்பர். ஸ்கேட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சரி எல்லாருக்கும் காமிக்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தேன். இங்கே நம்ம ஹீரோ வந்து ஏதோ ட்ரை பண்ணுறாரு, அங்கே ஃபுல்லாக லைட், அது வந்து நம்ம மூமெண்ட்டை சென்ஸ் பண்ணி மூமெண்ட் இருக்கப்பப்போ லைட் எரியும், மூமெண்ட் இல்லைன்னா லைட் எரியாது, அந்த மாதிரி ஒரு சென்சார் வச்சுருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ரெண்டு நாள் தான் ஸ்டே பண்ணோம், அதுலேயே வந்து இவ்வளோ கூட்டிகிட்டு போய் கவர் பண்ணி பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து பசங்க அடுத்த வருஷமும் அங்கே போகணும் வரணும்னு சொல்லுவாங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்த மாதிரியே இல்லை, ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பக்கி பால்னு சொல்லுவாங்க, அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் எரியும், பின்னாடி வந்து அதை சுற்றி வந்து சேர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சேரில் வந்து படுத்துக்கிட்டே, அது சேர் மாதிரின்னு சொல்ல முடியாது, பட் சாஞ்சு படுத்துக்கிட்டே அதை உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அது என் ஹஸ்பண்டுக்கு அந்த போன வருஷம் போனப்போ அந்த இடம் பிடிச்சது அப்படிங்கிறனால இந்த வருஷமும் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த அர்கென்சா வீடியோ, இதோட முடியுது. அடுத்தது வந்து நம்ம டெக்சாஸ் போக போகிறோம். ஸோ டெக்சாஸில் போய் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சென்னை டு யூஎஸ்ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. சரா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.